வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழ் சேனலில் பார்க்குறது என்னென்னா, பருப்பு இல்லாமல் ஒரு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பருப்பு இல்லாமல் வடை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. கண்டிப்பாக செய்ய முடியும். அது சத்தான வடை, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இரும்பு சத்து நிறைந்த இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். மேலும் இதில் நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் சுத்தமாக வராது, உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானது கூட. அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையாக நம்ம வகை தமிழ் சேனலில் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தாங்க நம்ம என்னதுன்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, இது உடலுக்கு தேவையான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இந்த மாதிரி கிழங்கு வந்து வாங்கிட்டு, இந்த கிழங்கு என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா மேலே இருக்கிற தோலை வந்து சுத்தமாக நீக்கிருங்க. இந்த கிழங்கை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வடை தயார் பண்ண போகிறோம். அதாவது கிழங்குக்கு மரவள்ளி கிழங்கு வடை தான் இப்போ தயார் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தோல் ஃபுல்லாக மேலே இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டு, அதில் மண் இருக்கிறதுனால நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு சுத்தமாக பருப்பே பயன்படுத்த போகிறதில்ல. இந்த மாதிரி நான் கழுவி எடுத்துட்டேன். இது என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை நீங்கள் கிரைண்டரில் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்களாக கட் பண்ணிக்கலாம். இல்லை மிக்ஸி ஜார் வந்து நல்ல பல் அரைகிற மாதிரி இருந்தால் குட்டி குட்டி பீஸ்களை கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சீவி வச்சுட்டு நல்லா துருவி எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரொம்ப வேலை மிச்சமாயிடும். இந்த மாதிரி நீங்கள் துருவுனீங்கன்னா மிக்ஸியில் போட்டு அரைக்கிறது ரொம்ப எளிதானது. இப்போ நல்லா வந்து துருவி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பீஸ்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ண பீஸ்களை வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அரைப்படாது, இல்லைன்னா எல்லாத்தையும் வந்து துருவியும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த இதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் துரு இதை ஒரு டைம் அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த துருவனதையும் மேலே போட்டுக்கங்க. இப்போ இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தேவை, அதனால ஒரு கப் அளவு, நிறைய வெங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸியில் வந்துட்டு நல்லா இதை அரைச்சிட்டு, அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டு அரைச்சி, இஞ்சி ஒரு கட்டி போட்டிருக்கேன். மிளகாய் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா, குழந்தைங்க பெரியவங்க உப்பு தேவையான அளவு அரைச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பிடும்போது வந்து என்னதுன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை, கொஞ்சம் ஒரு பவுல் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டு கூட நீங்கள் அரைச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன அந்த ஓட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த வடிகட்டியில் கொஞ்ச நேரம் வச்சியும் செய்யலாம். இது நான் எதுவுமே வைக்கல, பாருங்க இந்த அளவுக்கு குழைவு தன்மையாக இருக்கும். நல்லா வந்து வெங்காயத்தையும் நல்லா எல்லாம் போட்டு பிசறிடுங்க. இதுலேயே உப்பு எல்லாமே போட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ணோம், அந்த வடையை அப்படியே போட்டு எடுக்க வேண்டிதான். கொஞ்சம் மீடியமான சிம்மில் வச்சுங்க, ஃபுல் சிம் வேண்டாம். வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் பருப்பு வட மாதிரி டைமில் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ரெண்டு டைம் திருப்பி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா செவந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அருமையான சுவையான வடை வந்து தயாராகிடுச்சு. இது வந்து என்னதுன்னா, உங்களுக்கு என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் உடலுக்கு வந்து கெடுதல் செய்யாது. அந்த பருப்பு வடையெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஏப்ப வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது வந்து வயிறு ஃபில் ஆகும், அதே டைமில் வந்து உடலுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. அதாவது கிழங்கு அப்படிங்கிறது உடலுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. இல்லை கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக பசிக்கவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டிஃபன் மாதிரி கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு இல்லாமல் ஒரு வடையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். அதுவும் ஹெல்த்தியான வடையா அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சுவையானதாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.